கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகே ஆஸ்ட்ரோ மேஜிக் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் சார்பில் மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை திருவிழா நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று விளக்கு பூஜை செய்தனர். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள ஆஸ்ட்ரோ மேஜிக் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் சார்பில் மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு திருவிழா பூஜை குமரன் மில்ஸ் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஜோதிட நிபுணர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் கணபதி பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை, கலச பூஜை, மகாலட்சுமி பூஜை, விளக்கு பூஜை, சந்திர பூஜை, நவகிரக பூஜை என 9 வகையான பூஜைகள் ஆகம விதிப்படி தெய்வீக முறையில் நடைபெற்றது. விளக்கு பூஜையின் போது பெண் பக்தர்கள் விளக்கு பூஜை செய்யும் முறைகள் குறித்து விவரிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த விநாயகர், அம்மன் உள்ளிட்ட தெய்வங்கள் பார்ப்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. இந்த பூஜையில் பங்கேற்க தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். பூஜையின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானமும் ஐம்பொன் குங்குமமும் வழங்கப்பட்டது. நானும் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் கோயம்புத்தூர்லேருந்து. நான் இங்கே ஆஸ்ட்ரோ மேஜிக் அப்படிங்கிறது ஜோதிட ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கேன். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜோதிடம் ஒரு அறிவியல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத நான் முதல் இருக்கேன். நிறைய பேர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து புக்ஸு, முன்னோர்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது ஒரு வகையாக இவங்களுக்கு வந்து புரியறதுக்கு புரியற மாதிரி வந்து அறிவியலும் ஜோதிடத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பூஜையின் நோக்கமும் அதுவே வந்து மெயின் பார்த்தீங்கன்னா அஸ்வ பூஜை, கஜ பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சுக்ரன் மேலே டிரான்ஸிட் ஆகாது. நம்ம அதில் பஞ்சாங்கத்தில் வந்து இன்னைக்கு பூர நட்சத்திரம் சொல்லுவாங்க. அன்னைக்கு பரிபூரமாக வெள்ளிக்கிழமை, அதனால மகாலட்சுமி வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆராதனை பண்ணி இங்கேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு. எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? இன்னும் ஒரு 500 பேர் வந்து தீபத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒரு 1000 பேர் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம். சிம்ம மாசே சுக்லபக்ஷே உபரி.